பல்வேறு வகையிலே நடத்தப்பட்டது. ஆனால் கூட்டணி கட்சி தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை நடத்துவது மிக சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் மொழியை, எதிர்கால தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் முகவரியை, அதனுடைய திசைவழி போக்கை தீர்மானித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக முதலமைச்சராக செயல்பட்ட அறிஞர் அண்ணாவினுடைய மண் இந்த காஞ்சிபுரம். நான் லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறிஸ்தவன், திருநீர் பூசாத இந்து என்று வேற்றுமையில் ஒற்றுமைக்கான முழக்கத்தை முன்வைத்து தமிழக மக்களினுடைய அமைதியான வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அது மிகையாகாது. இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு மாறியது என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று தமிழ்நாட்டில் பொன்னாடை போர்த்தக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது என்றால் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாராலும் மறுக்க முடியாத வரலாறாக இருக்கின்றது. அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தது இலக்கண இலக்கிய தொன்மையும் பழமையும் கொண்ட என் தாய்மொழியான தமிழ்தான் என்று முழங்கினார் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப். இதை குறிப்பிட்டுவிட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னார், நாங்கள் டெல்லியை பார்க்காத காலத்தில் அங்கே முழங்கியவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத், எனவேதான் காயிதே மில்லத்தை இங்கே காஞ்சிபுரத்துக்கே வரவழைத்து ஒளி முகமது பேட்டையில அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்திய ஊர் காஞ்சிபுரம் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிஞர் அண்ணாவினுடைய அந்த திசை வழியில முத்தமிழ் அறிஞர் வாழ்வை சாசனம் செய்தவன் தோள் தொடும் தோழனாய் வந்து அரியாசனம்
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை மனமாற வரவேற்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண சாமானிய மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு சென்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதே பாதையில் தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் பேரறிஞர் அண்ணா, அதை தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட வழி ஆட்சியின் பலனாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை இனி நாம் மாற்றி சொல்ல வேண்டும். தெற்கினால்தான் வடக்கு வாழ்கிறது என்ற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கின்றது என்றால் அது திராவிட அரசியலினுடைய நீச்சிதான் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் தொன்மையானது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான கூட்டங்கள் பேசியது முஸ்லீம்களினுடைய மேடையிலேதான். அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி என்றால் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருவது போல சூரியனும் பிறையும் மாறி மாறி ஒன்றாக பயணிக்கின்றது என்று சொன்னார்கள். அதே பயணம் இன்று தொடர்கிறது, இனியும் தொடரும். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, தமிழ்நாட்டில முஸ்லீம்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி 1995 முதல் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தது. அதை நிறைவேற்றி தந்தவர் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை, அது எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அந்த நீதிமன்றத்தை அந்த நீதிமன்றங்களினால் ரத்து செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பான தரவுகளுடன் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை முஸ்லீம்களுக்கு தந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிச்சயமாக மறக்க முடியாது. இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல ஆளுநர்கள் மட்டுமே விடுதலை திருநாளிலே மூவண்ண கொடியை ஏற்றிய நிலையை மாற்றி முதலமைச்சர்கள் இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் 15 கொடியை ஏற்றுகிறார்கள் என்றால் அது முத்தமிழ் அறிஞரும் கலைஞரும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்று நான் சொன்னால் மிகையாகாது. இப்போதும் கூட வக்ஃபு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உரிமை அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற அந்த வீரியம் இன்றைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலினால் வக்ஃபு திருத்த சட்டத்தை குறித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில என்ன நடைபெற்று வருகிறது என்பதை சில தினங்களுக்கு முன்னால் தமிழ் ஆணித்தரமாக ஒவ்வொரு அமர்வர்களிலும் அரசமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி பேசக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ராசாவும் அப்துல்லாவும் என்று அந்த நிருபர் பதிவு செய்திருக்கின்றார். அவரிடம் கேட்டேன், என்ன சும்மா தமிழ்நாட்டுக்காக பேசுறீங்களா? இல்லை, அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் உள்பட சொல்கிறார்கள் இந்த JPCK வேண்டும். அதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
இந்திய யூனியன்